அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு நசீஃபா சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது குக் வித் கோமாளியில் அஸ்வின் செஞ்ச மெடிட்டேரியன் தினை எப்படி செய்ய போகிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கையில் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். தினை வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. அதை இன்றைக்கி நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து 125 கிராம் அளவுக்கு நான் தினை எடுத்திருக்கேன். தண்ணி வந்து நான் 500 மில்லி அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து சாப்பாடு வந்து நல்லா கொதிச்சு நம்ம இன்னைக்கு வடிகட்டி தான் எடுக்க போறோம். நல்ல தின அரிசியை ஒரு 5-6 தடவை கழுவிடுங்க. ஏன்னா அதுல நிறைய நமக்கு டஸ்ட் இருக்கும் பாருங்க. இப்ப கொஞ்சம் நம்ம சால்ட் போட்டு நமக்கு இதே அது வேக ரொம்ப நேரமாகாது, ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு வெந்துடும். இப்ப பாருங்க நமக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்திருந்தா தான் நமக்கு குழையாம சோறு வந்து கட்டி செய்யறாம உதிரி உதிரியா இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம ஈஸியா பாருங்க, இந்த சல்லடையில நம்ம தண்ணி ஊத்தி நல்லா வடிகட்டி எடுத்துக்கறலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஜுஹினி வந்து இது ஒரு வகையான வந்து சுரக்காய். இதை வந்து சீம சுரக்கான்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக அறுத்து இப்போ அதை நல்லா நம்ம வந்து ட்ரையாக நம்ம நல்லா வறுத்துக்கரலாம். இப்போ அதுக்கு மேலே வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கரலாம். போட்டு அந்த எண்ணெயில் நல்லா அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கரலாம் பாருங்க. இப்போ நல்லா நமக்கு எண்ணெயில் வறுத்தனே ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கரலாம். இப்போ வந்து நான் குடமிளகாய் எடுத்திருக்கேன், நான் கிரீன் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக அந்த பக்கம் வந்து நம்ம கீழே உள்ள பகுதியில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வைக்கையில் நல்லா நிற்கிறதுக்கு நல்லா ஸ்டாண்டு மாதிரி நல்லா நிற்கும். இந்த அளவுக்கு நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கரலாம் பாருங்கள். இப்போ அதே மாதிரி மேலே உள்ளதையும் நம்ம மூடி மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கரலாம். இப்போ குடமிளகாவில் நம்ம எந்த கலரில் எந்த இதுலையும் நம்ம செஞ்சுக்கரலாம். இப்போ நம்ம வந்து கிரீன் கலரில் செய்கிறோம். இப்போ அந்த உள்ள அந்த வேதம் இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். குடமிளகாவே வந்து ரொம்ப உடம்புக்கு சக்தியானது. ஏன்னா எதிர்ப்பு சக்தி அதுக்கு நமக்கு ரொம்ப கூடும். அதே நம்ம இதுலேயே நல்லா ஃபுல்லாக நம்ம அவுச்சு சாப்பிடையில சொல்லவே தேவையில்லை. தின்னு அதை விட உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம விதையெல்லாம் எடுத்துட்டோம். எடுத்துட்டு லைட்டாக நம்ம அடுப்பில் வந்து அந்த ஒரு லைட்டாக நம்ம வாட்டி எடுத்துக்கரலாம். அந்த பச்சை வாசம் நமக்கு லைட்டாக இருக்குது பாருங்கள். அது போகிற அளவுக்கு மட்டும் நம்ம வாட்டி எடுத்தால் போதும் நமக்கு. இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கரலாம். ஒரு 6 பூண்டு அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கரலாம். இப்போ நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு சன்னமாக நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதில் போட்டு நல்லா நம்ம அந்த பூண்டு வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கரலாம். இப்போ வந்து நம்ம சாலட்டுமா தயார் பண்ணுறோம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு குட்டீஸ்க்கெலாம் கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்த்தியானது. இப்போ வந்து நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்து சிகப்பு குடமிளகாய் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் நம்ம கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சிகப்பு குடமிளகாவை நம்ம நல்லா போட்டுக்கரலாம். போட்டு இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு கேரட் வந்து நான் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கரலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் கேரட்டு துருவினது, அதையும் நம்ம போட்டுக்கரலாம். போட்டு இந்த அளவுக்கு நல்லா நம்ம கிளறிக்கலாம். இப்போ நம்ம காய்களுக்கெல்லாம் தேவையான சால்ட் போட்டுக்கரலாம். சால்ட்டு போட்டு 12 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா வாசமாக. இப்போ நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கரலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கரலாம். போட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டு நல்லா நம்ம கிளறிக்கலாம். இப்போ தினை வந்து பாருங்களேன், அப்பயே சொல்லியிருக்காங்க பாருங்கள், தினையும் வெள்ளமும் நம்ம போட்டு இடித்து சாப்பிடுங்கன்னு, உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானதுன்னு சொல்லி பாட்டே பாடியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கும் சாப்பிடாதவங்க கூட இந்த தின சோறு வந்து சாப்பிட்ருவாங்க. இது நீங்கள் செஞ்சு மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சால்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி அவ்வளோ ஒரு செம்மையாக இருந்துச்சு நமக்கு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு 2 கரண்டி அளவுக்கு நான் வந்து தினை போட்டு தினை நம்ம வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், ஈஸியாக இருக்குது பாருங்கள்.
பாருங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த சீம சரக்காவை நல்லா நம்ம கிள்ளி போட்டுக்கறலாம். இப்போ நம்ம கடாயில வந்து நம்ம சால்ட் உப்பு நல்லா போட்டுக்கங்க. போட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு நம்ம மூடி வந்து இட்லி மூடியை வச்சு நம்ம நல்லா மூடிக்கறலாம். மூடி ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா சிம்மில் வச்சு சூடி எரிக்கட்டும். இப்போ நம்ம குடமிளகாலாம் நல்லா நம்ம அந்த தின சாலட் இருக்கு பாருங்க எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அதில் வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம 30-35 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக நம்ம சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். உள்ளே நல்லா நமக்கு சூப்பராக வெந்து சூப்பராக இருக்கும். சாப்பிடையில செமையாக இருக்கும். அதோட நம்மளுடைய குடமிளகாவுடைய அந்தோட இதெல்லாம் நமக்கு ஃப்ளவர்லாம் இறங்கி அப்படி சாப்பிடையில செமையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 35 நிமிஷம் கழிச்சு இப்போ பார்ப்போம். பாருங்க சூப்பராக பாருங்க அப்படி வாச கம கமகமன் இருக்கு. நம்மளுடைய மெடிட்டேரியன் திணை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ நமக்கு சுவையான மனமான மெடிட்டேரியன் திணை ரெடி ஆயிருச்சு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.